இன்னைக்கு நாம ஃபுல் மெட்டல் அல்கெமிஸ்ட் பிரதர்ஹுட்டோட 50th எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோடோட ஓபனிங்ல நம்ம ராயத்தோர மத்த எல்லாரையுமே வந்து போட்டு தள்ள சொல்லி ஆர்டர் கொடுத்துருப்பாங்கல்ல, பட் அந்த ஆபீசர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா சீலிங்ல உட்காந்து சில பேர் வந்து அப்படியே நீல ஷூட் பண்ணி எல்லாருமே வந்து நாக் டவுன் பண்ண. ஆனா அப்பதான் அந்த கிங் பிராட்லியோட ஒய்ஃபுக்கு வந்து புரியும் இந்த மாதிரி என்ன வந்து கொலை பண்ண சொல்றாங்க அப்படிங்கும் போது, என்னோட ஹஸ்பண்ட் கிங் பிராட்லி அவர் வந்து இந்த கண்ட்ரியை கிவ் அப் பண்ணிட்டாரா இல்ல என்ன மட்டும் கிவ் அப் பண்ணிட்டாரா அப்படிங்க மாதிரி எல்லாம் யோசிக்க. ஆக்சுவலா இது வந்து ராயோட ஒரு பிளான் தான். சோ இந்த ஆபீசர்ஸோட வாயில இருந்து இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து சேர்ந்திருக்கிற மாதிரி இருக்கும். சோ எவ்வளவு டெத் வந்து ஏற்பட்டிருக்குது அப்படினு கேக்கும்போது 59 பேருக்கு இன்ஜூரி இருக்குது பட் ஜீரோ டெத் அப்படினு சொல்ல, அந்த ஹையர் அத்தாரிட்டிக்கு வந்து குழப்பமா தான் இருக்குமா? அது மட்டும் இல்லாம ஃபீல்ட்ல இறங்கி அட்டாக் பண்ற சோல்ஜர்ஸுமே இந்த மாதிரி நிறைய பேருக்கு இன்ஜூரி இருக்குது பட் ஏன் யாருமே சாகல? இஸ்வலியன் வார்ல ஒரு ஹீரோ அப்படினு கன்சிடர் பண்ணப்பட்ட ஒரு பர்சன் வந்து நமக்கு எதிரா நிக்கிறான். ஹாக்காய் மாதிரியான ஒரு ஸ்னைப்பர் வந்து நமக்கு எதிரா நிக்கிறாங்க பட் நம்ம பக்கம் வந்து டெத் எதுவுமே ஏற்படல அப்படிங்கும் போது சம்திங் என்னமோ இருக்குது அப்படிங்க மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்களா? ஆனா ராய் நீங்க அடியில் இருக்கிற ஒருத்தன் வந்து நாம கவனிச்சுக்கிட்டாங்க.
அவன் ஒரு ஹியூமன் மாதிரி இருக்கலாம், பட் ஸ்டில் அவன் வந்து ஒரு கண்டெய்னர் தான். அந்த கண்டெய்னரை பிரேக் பண்ணாலே போதும் அவனுக்குள்ள இருக்கிற சோல்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹோகனை வந்து சொல்லிட்டு இருப்பானா. அதுவே அந்த பிரைட் இருக்கிறான்ல அவன் பாத்தீங்கன்னா இன்னும் அந்த ஹெல்மெட்டை தான் வந்து தட்டிக்கிட்டே உட்காந்துருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம மே இருக்கிறாள் அவளுமே பாத்தீங்கன்னா அந்த என்வியை வந்து எடுத்துக்கிட்டு அப்படியே சென்ட்ரல்குள்ள தான் உலாவிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த ஹையர் அத்தாரிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஆலிவியரோட தலையில வந்து கண்ணை வச்சுக்கிட்டு மரியாதையும் ஆளுங்க எல்லாரையும் வந்து ரீட்ரீட் பண்ண சொல்லு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. அதெல்லாம் சொன்னா கேட்க மாட்டாங்க. அதை விட ரொம்ப முக்கியமா இப்ப நாங்க இதெல்லாம் பண்றது மூலம் உங்களுக்கு என்ன ஆயிர போகுது, அந்த ஃபாதர் வந்து எதுக்கு அவன் சொல்றதெல்லாம் செய்யறீங்க அப்படிங்க மாதிரி எல்லாம் கேட்க, ஃபாதர் வந்து சொல்லியிருக்காரு இந்த கண்ட்ரி வந்து மேம்படுத்தணும், இதுக்கப்புறம் ஒரு ஹைட் வந்து நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னா இந்த சின்ன சின்ன சாக்ரிஃபைஸ் எல்லாமே வந்து பண்ணிதான் ஆகணும் அப்படிங்க மாதிரி சொல்லுவானா. டக்குனு ஆலிவர் பாத்தீங்கன்னா இவங்க ஸ்வாட எடுத்து அட்டாக் பண்ணிட்டு என் சொகுசு அங்கே வந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்து எடுக்கிற உங்களுக்கு என்னடா பேட்டில் ஃபீல்டோட கஷ்டம் வந்து தெரியும், சாக்ரிஃபைஸோட வேல்யூ என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா என்ன. ரொம்ப முக்கியமா நான் ஒண்ணு உங்களோட ஹீரோ ஆஃப் இஷுவல் அப்படிங்கிற அந்த ராய் இருக்கிறான்ல அவளுக்கு சாஃப்ட் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்ல. இன்னொரு பக்கம் இந்த பிராஷ் இருக்கிறாருல அவரு பாத்தீங்கன்னா வேகமா ஸ்ட்ரீட்ல இறங்கி வருவாரு. ஆனா அந்த இடத்துல நம்ம மேஜர் ஆம்ஸ்ட்ராங்க பாத்துட்டு என்னாச்சு அப்படின்லாம் கேட்கும் போது ஜெனரல் மஸ்டங் ஒரு டெரரிசம் ஆக்ட் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு, இங்க இருக்கிற எல்லாரையும் வந்து போட்டு நொறுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல. ஆனா அந்த பிராஷ் வந்து சமகாண்டாயிருவான். இந்த மாதிரி முதல்ல என்னன்னா ஒண்ணும் அறியாத அந்த இன்னசென்ட் ராஸ் வந்து போட்டு தள்ளலாம், அதுக்கப்புறம் என்னன்னா இந்த மாதிரி கிங் பிராட்லியோட ஒய்ஃப் வந்து கடத்தினா, உப்ப என்னன்னா எல்லாரையும் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அவன் வந்து ஒரு மனுஷனே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அந்த ஃபூ வந்து ஓரமா என்ன கவனிச்சிட்டு இருப்பாரு. ஆனா அப்போ ஒரு ஆபீசர் வந்துட்டு நம்ம ஆம்ஸ்ட்ராங் கிட்ட இந்த மாதிரி அந்த மேஜர் ஆலிவர் வந்து ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கிற ரெண்டு பெரிய ஆபீசர்ஸ் வந்து போட்டு தள்ளிட்டாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லும் போது இதையுமே பாத்தீங்கன்னா அந்த ஃபூ வந்து கேட்டுக்கிறாரு. கேட்டுட்டு நான் நினைச்சதோட எல்லாமே வந்து வேகமா நடந்துகிட்டு இருக்குது. இந்த சென்ட்ரலுக்கு அடியில வந்து இருக்கிற அந்த ஒரு பவர்ஃபுல்லான பீயிங் அவனோட ஆரோ வந்து இவ்வளவு இருக்கும் போது எப்படி நான் லிங்கோட ஆரோ வந்து கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு யோசிக்கேன். அதுவே அந்த சென்ட்ரலுக்கு அடியில பாத்தீங்கன்னா அந்த ஃபாதர் வந்து காமா உட்காந்து அப்படியே லைட்டா கண் வந்து விழிப்பானா. இன்னொரு பக்கம் அந்த கனாமாவோட அந்த மவுண்டெயின்ல பாத்தீங்கன்னா அந்த பிரைடு வந்து இருப்பான்ல, சோ அவன் பாத்தீங்கன்னா போட்டு அந்த ஹெல்மெட் வந்து தட்டிக்கிட்டே இருப்பான் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக. அதுவே எட்வர்டும் மத்தவங்களும் இருக்கிறாங்கல்ல, சோ இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த சென்ட்ரலுக்கு அடியில வந்து போய் ஆகணும், பட் எப்படி போறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த தேர்ட் லெபார்டரி இருந்ததுல சோ அந்த இடம் ஞாபகம் வருது. அதான் அந்த லஸ்ட் வந்து நம்ம ராய் போட்டு தள்ளாருல, சோ அந்த இடம் அங்க இருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாரையும் வந்து மண்டலே தட்டி படுக்க வச்சுட்டு பாத்தீங்கன்னா உள்ள போய் அந்த ஒரு செவரை வந்து இது பண்ணி இருந்திருப்பாங்களா, சீல் பண்ணி இருந்திருப்பாங்களா, அதை வந்து ஓபன் பண்ணிட்டு உள்ள போக கரெக்டா ரெண்டு வழி வந்து பிரியும். ஆனா அப்ப ஹோனே பாத்தீங்கன்னா நானும் ஃபேனும் வந்து இந்த வழியா போறோம், மத்த நீங்க எல்லாருமே வந்து அந்த வழியா போங்க, சோ நம்மளோட ஸ்ட்ரென்த் வந்து வச்சுதான் இந்த ஒரு குரூப் வந்து டிவைட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா ரெண்டு குரூப்பா பிரிஞ்சு போவாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஹோனே பாத்தீங்கன்னா அந்த ஃபேன் கிட்ட இந்த மாதிரி உன்னோட அந்த இளவரசனை தேடிதான நீ வந்த, சோ அவனை தேடிப்போ, என்ன வந்து எனக்கு பாத்துக்க தெரியும், உனக்கு அவன் தானே முக்கியம், அவனை தேடிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவளுமே பாத்தீங்கன்னா தேங்க்ஸ் அப்படிங்க சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து கிளம்பிடுவா அந்த லிங்க தேடி. இப்ப அதுவே ஒரு ஹையர் அத்தாரிட்டி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஹியூமனாய்ட் டால்ஸ் எல்லாமே வந்து இருந்தது இல்ல, சோ அதை எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது அங்க இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட் சொல்லுவாரு, வேணா சார் இது இன்னுமே வந்து டெஸ்டிங் பொசிஷன்ல தான் இருக்குது அப்படின்னு. பட் அவன் கேட்காம பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட அந்த டால்ஸ் பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணி விடும் போது அப்படியே அது எல்லாமே வந்து கத்த ஆரம்பிக்குமா. அண்ட் இந்த ஒரு சத்தம் பாத்தீங்கன்னா அங்க சென்ட்ரலுக்கு அடியில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து கேட்கும். அண்ட் மேவுமே வந்து அங்கதான் இருக்கிறா அடியில சென்ட்ரலுக்கு அடியில. அண்ட் எட்வர்டு இதனடா புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சவுண்டை வந்து கவனிக்கும் போது அங்கே பாத்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. So yeah, thank you.